இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது நிலவும் வானிலையில் எலுமிச்சை சொறிநோய் சேதம் தென்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஸ்டெப்டோமைசின் சல்பேட் ஐநூறு மில்லிகிராம் முதல் ஒரு கிராம் வரை ஒரு லிட்டர் தண்ணீரில் கரைத்து பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை தெளிக்க வேண்டும் அல்லது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் கரைசலை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும் மற்றும் இளம் குருத்தை தாக்கக்கூடிய இலை துளைக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் வேப்பம் புண்ணாக்கு நீர் ஐந்து சதம் அல்லது வேப்பம் கொட்டை வடிநீர் மில்லிட்டர் என்ற நீர் கலவை தெளித்து இலை துளைப்பானை கட்டுப்படுத்தவும் நெல்லில் தூர் மற்றும் கதிர் பிடிக்கும் பருவத்தில் தண்டு துளைப்பான் காணப்படுகிறது இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு அசாடி ராக்டின் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் ஆயிரம் மில்லி லிட்டர் அல்லது கார்போபியூரான் மூன்று சதவீதம் சிஜி இருபத்தி ஐந்து கிலோகிராம் தெளிக்கவும் நெல்லில் தூர் மற்றும் கதிர் பிடிக்கும் பருவத்தில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த மூன்று சதவீதம் வேப்பெண்ணெய் அல்லது ஐந்து சதவீதம் வேப்பங் கொட்டையிலிருந்து எடுத்த சாற்றை தெளிக்க வேண்டும் பசுமையான மாட்டுச்சாண சாறை நுண்ணுயிரி அழுகல் நோயை கட்டுப்படுத்துவதற்காக தெளித்தல் அல்லது ஒரு ஏக்கருக்கு ஸ்ட்ரெப்டோமைசன் சல்பேட் மற்றும் டெட்ராசைக்ளின் கலவை முன்னூறு கிராம் மற்றும் காப்பர் ஆக்சிக்ளோரைடு நூற்றி இருபத்தைந்து கிலோ ஆகியவற்றை கலந்து தெளிக்க வேண்டும் பின் தேவை ஏற்பட்டால் பதினைந்து நாட்களுக்கு பின் ஒருமுறை இக்கலவையை தெளிக்கலாம் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் கேழ்வரகு சிறுதானிய பயிர்களில் ஒன்றான கேழ்வரகு சாகுபடிக்கு கோ ஒன்பது கோ பதிமூன்று மற்றும் டி ஒன்று ஆகிய ரகங்கள் சிறந்தது கேழ்வரகு சாகுபடிக்கு பயன்படுத்தும் நிலத்தை இரக்கை கலப்பைக் கொண்டு இரண்டு அல்லது மூன்று முறை உழ வேண்டும் மேலும் நாற்றாங்கால் அமைப்பது அவசியமாகும் நிலத்தில் மூன்று மீட்டருக்கு மூன்று மீட்டர் என்ற அளவில் பாத்திகள் அமைத்து ஒவ்வொரு பாத்திக்கும் நீர் பாய்ச்ச முப்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் வாய்க்கால் அமைக்க வேண்டும் விதைத்த பதினேழு முதல் இருபது நாட்களான கேழ்வரகு நாற்றுக்களை நடவிற்கு பயன்படுத்தலாம் ஒரு எக்டருக்கு பன்னிரண்டு தன் தொழு உரத்தை அடியுரமாக பயன்படுத்தி முப்பது சென்டிமீட்டருக்கு பத்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும் தானிய பயிர்கள் அனைத்தும் ஒரே சீராக முதிர்ச்சி அடைவதில்லை அதனால் இரண்டு முறையாக அறுவடை செய்யலாம் தானிய கதிரில் ஐம்பது சதவீத கதிர்கள் பழுப்பு நிறம் அடைந்த பிறகு அறுவடை செய்ய வேண்டும்

பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் கருவேப்பிலை கட்டு ஒன்று ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு ஒன்று பத்து ரூபாய்க்கும் புதினா கட்டு ஒன்று எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது பட்டுக்கூடுகளின் விலை நிலவரம் தருமபுரியில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக இருநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் சராசரியாக நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் சேலத்தில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக இருநூற்றி ஐந்து ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் சராசரியாக நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கோவையில் வெண்பட்டுக் கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக இருநூற்றி பதினாறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் இரண்டிற்குட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் தேனி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் உப்பு ஈரப்பதம் பத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு இரண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் பதினேழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் சூரிய கதிர்வீச்சு அறுபத்தி ஒன்பது கலோரி பர் சென்டிமீட்டர் ஆகும் வளிமண்டல அழுத்தம் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது ஹெக்டார் பேஸ்கல் அளவாகவும் இருந்தது உழவர்களுக்கான தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும் இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது